ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லூசியா கிச்சன். உங்கள் சப்போர்ட்டுக்கும் அதற்கும் ரொம்ப தேங்க்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி டேஸ்டான பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் நான் அரை கிலோ கறி ஆட்டுக்கறியை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். பட்டை ஒன்று போட்டுக்கலாம். கிராம்பு மூணு போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன். கொத்தமல்லி தூள் ஒரு ஸ்பூன். ஏலக்காய் மூணு போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாம். புதினா போட்டுக்கலாம். இதை விசில் ஊட்டுக்கலாம். ஒரு அஞ்சு விசில் இல்லைனா ரெண்டு விசில் ஊட்டுக்கலாம். ஒரு ஜாரில், மிக்சி ஜாரில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு ஒரு ஸ்பூன், கால் ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். பிரியாணி பாத்திரத்தில் நெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். அன்னாசிப்பூ போட்டுக்கலாம். பட்டை போட்டுக்கலாம். கிராம்பு போட்டுக்கலாம். ஏலக்காய் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் அரிஞ்சதை போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இன்றைக்கி நம்ம ஒரு கிலோ பிரியாணி செய்கிறோம். ஒரு கிலோ அரிசிக்கு வந்து அரை கிலோ ஆட்டுக்கறி வேக வச்சுருக்கோம். வெங்காயம் வதங்க சால்ட் போட்டுக்கலாம். இப்போ தக்காளியை கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா இது மாதிரி வெந்து வரணும். லைட்டாக கலர் மாதிரி இருக்கணும். அப்போ தான் பிரியாணியோட டேஸ்ட் செமையாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி ஒரு அஞ்சு கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போ புதினா போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இப்போ மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். கொத்தமல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த மசாலா பவுடர், இது பிரியாணி மசாலா பவுடர், இது மாதிரி தான் நாங்கள் செய்வோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தயிர் ஒரு கப் போட்டுக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் ஒரு கிலோ துளசி அரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா கறி வெந்துருச்சு. அதையும் அந்த மசாலாவோட சேர்த்து போட்டுக்கலாம். கறியெல்லாம் மட்டும் எடுத்து போட்டுக்கலாம். அந்த தண்ணியை வச்சு தான் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். அதனால் அதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். கறி வேக வச்ச தண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கப் இருக்குது. நம்ம ஒரு கப் அரிசி எடுத்துருக்கோம். அதே மாதிரி இதில் ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ கழுவி வச்ச அரிசியும் சேர்த்துக்கலாம்.
பச்சை மிளகாய் இது மாதிரி உடைச்சி போட்டுக்கலாம். இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. இப்போ தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இந்த நேரத்தில் அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணிடலாம். இப்போ கொத்தமல்லியும் புதினாவையும் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ மூடி போட்டு நல்லா வெயிட்டான பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இது மாதிரி வச்சிடலாம். இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ சாதம் நல்லா ட்ரையாகி நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். சாப்பாடு ஒட்டவே ஒட்டாது. அவ்வளோதான், டேஸ்டியான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் நான் பெரிய வீடியோ போடவே இல்லை, இன்றைக்கி தான் போடுறேன். நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் வந்தாச்சு. அதுக்கு உங்கள் சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்க பிரியாணி ஒரு 10 பேர் இல்லை ஒரு 15 பேர் சாப்பிட்லாம். செம டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.